இனி கண்ட்ரில ஃபுல்லா என்ட்ரி தான். இனி பேச்சே கிடையாது, ஃபுல் வீச்சு. அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். என்னங்க இன்னைக்கு நாளே பயங்கரமா இருக்குது. ஒரே நாள்ல இந்த பக்கம் பார்த்தா கொடியறுமுகங்கறாங்க, இந்த பக்கம் பார்த்தா துணை முதலமைச்சர் அமைச்சரவையில மாற்றாங்கறாங்க. எப்படி வந்துச்சுல? ஆகஸ்ட், செப்டம்பர், டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லா சர்ப்ரைசஸ் தான். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் 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 சிஎம் சார் சிஎம் சார் சிஎம் சார் சட்டுவட் சார் சட்டுவட் சார் சட்டுவட் சார், இந்த அமைச்சரவையில ஏதாச்சும் மாற்றம் இருக்கிறத பத்தி ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா. அமைச்சரவை மாற்றம் தகவல் வந்திருக்கு சார். எனக்கு வரல வரலையா? டெசிஷன் எடுக்க வேண்டியதை நீங்க தான் சார். தாவேக்காவோட தொண்டர்கள் காலையில எழுந்து ஒரு இஞ்சி டீ கூட குடிக்காம விஜய் அவர்கள் ஆபீஸுக்கு, வீடு ஆபீஸுக்கு வந்து, கட்சி ஆபீஸுக்கு வந்துட்டாங்க. அதிகாலையிலேயே வர தொடங்கிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா அப்படி வந்து இது வந்திருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி வந்திருக்குது. சூரியனுக்கு முன்னாடி இவங்க வந்துடணும். ரஷ்யால புடின் அவர்கள் வரும்போது ஒரு பவுன்சர் வருவாங்க. அப்புறம் வந்து நார்த் கொரியால ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் வரும்போது ஒரு பவுன்சர் வருவாங்க. பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது ஃபுல்லா செக்யூரிட்டி வருவாங்க. ஆனா பவுன்சர்ஸ் எல்லாத்தையும் விட புஷியானது அவர்கள் தான். இங்க தள்ளுங்க, அங்க தள்ளுங்க, அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு, ஓகே ரெடியா ரெடியா அப்படின்னு பயங்கரமா ஆக்டிவா இருக்காரு. பவுன்சர்ஸ்க்கு எல்லாம் பவுன்சர்ங்க. ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி அவர் தானங்க, முக்கியமான செக்யூரிட்டி. அப்படியே அந்த பரபரப்புக்கு நடுவுல விஜய் அவர்கள் உள்ள என்ட்ரி கொடுத்தாரு. கார்ல இருந்து இறங்கும் போதே எல்லாத்துக்கும் வணக்கம், வாங்க வாங்க எல்லாரும். நான் நினைச்சேன் அந்த பெரிய கார்ல வருவாரு நினைச்சேன். கோர்ட் வரைக்கும் போச்சுல? அது வந்து அது தண்ணிங்க. தனியா இது சிம்பிளா தானே வரணும். எளிமையான எளிமையான தலைவர் இப்ப தான் அரசியல் வந்திருக்கிறதா? சின்ன கார்ல வந்தால் எளிமை காரர் காரர்னு சொல்லிரு. அப்படி சொல்லலாம். அன்ட்ட எல்லாருக்கும் அப்படியே ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் அப்படி எல்லாம் சொல்றாரு. போயிட்டு கீழே அந்த கல்வெட்டும் திறந்து வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் ஓபன் பண்ணும்போது ஆனா பாருங்க, என்னதான் ஒரு பெரிய ஹீரோவா இருந்தா கூட, எப்படியா இருந்தா கூட கொடி ஏத்துனாங்கல்ல, அந்த கொடியை மடிச்சு இருக்காருல்ல, அவர் என்ன பொறுப்புலங்க இருக்காரு? பொது செயலாளர் கிட்ட கொடுக்கறாரு. அவர் அதை வாங்கி துணி கட்டல கட்டப்பை கொடுப்பாங்கல்ல, அதுல வச்சுட்டு போறாரு. எளிமையான ஒரு பார்ட்டிங்க அது. தலைவரே ஒரு சூட் கேஸ்லயோ ஒரு கேரி பேக்லயோ வைக்கல, அந்த மாதிரி சிம்பிளிஃபைடா வாங்கி நிகழ்ச்சிகள் வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த நிகழ்ச்சியில முக்கியமாக விஜய் அவர்களுடைய அப்பா சந்திரசேகர் அவர்களும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. பையன் வந்து இன்னைக்கு பெரிய விஷயம்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டே வந்திருப்பாங்க. ஏர்லியா வந்துட்டு வாழ்த்துலாம் வந்துருச்சு. அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலா இருக்காங்க. ஆமா, அப்படியே அவங்க அவங்களும் பல எதிர்பார்ப்புகளை விட புஷியானவர்கள் தான் பயங்கர எமோஷனலா இருக்காங்க. கண் கலங்குறது என்ன, கண்கள் சிவக்க, கொடி அறிமுகம் செய்யும் போது அப்படியே அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்த கட்ட தலைவர்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல, இருங்க இப்பதான் முதல் கட்ட தலைவரே உருவாகி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க, அடுத்த கட்டத்தை யோசிச்சா எப்படி? சோ அந்த மாதிரி புஷியானந்த் அவர்களும் வெளியே வந்து சொன்னாரு நிறைய விஷயங்கள். அதான் சார், எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு ஒரு தொண்டனும் ஒரு 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 தோழருக்கும் இது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எங்க தலைவர் இன்னைக்கு இந்த கொடியை வந்து அறிமுகப்படுத்த, எப்போ மாநாடு, என்ன டேட்டு, என்ன இடம் அப்படின்றத தலைவர் பார்த்துப்பாரு. தமிழ்நாடு முழுக்க தளபதியுடைய தோழர்கள் ரசிகர்கள் இருக்கிறார்கள்.
கட்சி கொடியெல்லாம் ஏத்தியாச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க? அடுத்து என்ன? பாட்டு தான், பாட்டு எல்லாம் பாட்டு தான். பாட்டு போட்டாதான் அங்கே வந்து வெயிட்டாகவே இருக்கும். அதில் அந்த வார் சுச்சுவேஷன் தான் வருது. தமிழ்நாடு ஒரு போர் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சி கொடி பாடலாம் மாதிரி உறுதிமொழியுமே பயங்கரமாக ஏற்றிருக்காங்க. உறுதிமொழி எடுத்துருக்காங்க. அந்த உறுதிமொழி என்னங்க மாற்றி வச்சிருக்கீங்க? ஐயோ, அது அண்ணன் கட்சி ஆச்சா? சரி, இப்படி வச்சிருவோங்க, இப்படி தான் வச்சாங்களே. ஆமாம், அதாவது தோழர்களே அப்படிலாம் சொல்லிட்டு. தோழர்கள்னா கம்யூனிஸ்ட் கொள்கையா? கட்சியினுடைய தோழர்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவங்க ஃபேன்ஸ். அப்படியா, அந்த மாதிரி போயிடலாம். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதி அளிக்கின்றேன். விஜய் அவர்களே உறுதிமொழி வந்து ஸ்டேஜ்ல சொல்ல. இன்னொன்னு இருக்கு, சமூக நீதி. அப்பனா திமுக கொள்கையா சமூக நீதி? அப்புறம் சொல்லுங்க, பாமகவா, நாதாக்காவா, விசிகாவா? அந்த வார்த்தைகள் எல்லாம் அங்க இருந்தாங்க வந்தது நம்மளுக்கு. எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாம் இதே தான் வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் சொல்லுவோம் அப்படின்னு. என்னன்னா இவர் கொஞ்சம் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி எல்லாத்துக்குமா அப்படி போவோம்னு சொல்லுவார். ரோட் இருக்குது. ஓகே ஓகே. உறுதிமொழியும் நிர்வாகிகளும் ஏத்தாச்சு. சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். கொடியேற்றுல ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சர்ப்ரைஸோட சேர்ந்து சில சர்ச்சைகளும் வந்து சேர்ந்துருக்கு. சர்ப்ரைஸ் சர்ச்சை எஸ்லே வருது பாருங்க. என்ன பண்ணுறது, புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா வரத்தான் செய்யும். கொடியிலேயே என்ன கலர் வரப்போகுது, என்ன இருக்குது, வெல் அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலத்தில் ஜெயிச்சு போர்லாம் போயிட்டு வந்து ஜெயிச்சு வரும்போது யானை வந்து பிளிருமாமா. ஓ, இந்த பரணி போர்ல 1000 யானையை கொன்று வீரர் அந்த மாதிரியா? வீரருக்கு வெற்றி வாகை சூடப்படும். சரி சரா, அதனால நடுவில் ஒரு வாகை மலர். வாகை மலர், எஸ் படிச்சங்க. அதை பத்தி, போர்ல ஜெயிச்சவங்களுக்கு வாகை மலரை சூடுவாங்களாம், பெண்களும் வாகை மலரை வந்து சூடிப்பாங்களாம். அதாவது டோட்டலா எல்லாமே ஒரு வெற்றி வெற்றி வெற்றின்னு மென்ஷன் பண்ற மாதிரியே. ஓகே, கட்சி கொடியை பார்க்கும்போது, ஆனாலும் நம்ம எல்லாம் வந்து டீகோட் எல்லாம் பண்ணிருக்கோம். அவங்க மாநில மாநாடெல்லாம் வைப்பாங்க இல்லையா, பெரிய அளவுல மாநாடு நடக்க போகுது இல்லையா, அந்த மாநாட்டுல கட்சி கொடிக்கு என்ன அர்த்தம், என்னென்ன கொள்கைகள் இருக்கு, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்குன்னு அவரே சொல்லிடுவாங்க. தலைவரே, மகிழ்வதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். சில சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஆமா, வீரப்பன் அவர்கள் அந்த சார்ந்த கொடி மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சர்ச்சை. அப்புறம் தமிழர் விடுதலை படை அந்த கொடி மாதிரி இருக்குன்னு அப்படி ஒரு சர்ச்சை. இதெல்லாம் போகுது. ஆந்திராவில் வேற மஞ்சள் கலர் கொடி வந்து அதிகமா இருக்கு, அதிகமா பேசப்படுது. அப்புறம் பிஎஸ்பியும் சொல்லியிருக்காங்க. பிஎஸ்பி பார்த்திருக்காங்களே, நாங்களும் யானை சிம்பிள் வச்சிருக்கோம், அவர் எப்படி யானை சிம்பிள் வைக்கலாம்? அதாவது யானை சின்னத்தை அசாம், சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது. ரூல்ஸ், பிஎஸ்பியில் ஒரு யானை, இங்கே ரெண்டு யானை, வித்தியாசம் தானே பாஸ்? யானை யானை தானே. கட்சிகளுக்குள்ளே ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து வந்து விடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய மத்திய தலைமை அவர்களுக்கு நேரடியாக இந்த தகவலை தெரிவித்து அந்த சட்ட நகல்களை வழங்குமாறு எங்களுக்கு கூறினார்கள். அதன் பிரகாரம் வழங்கி இருக்கின்றோம். வெற்றி கழகம் இக்கிலையும் பிரச்சனை வருது, யானையிலையும் பிரச்சனை வருது. பிரச்சனை வருதுன்னா கட்சி வளருதுன்னு அர்த்தம்ல? அப்படியும் வளரும், வளரும். விஜய் அவர்கள் பிப்ரவரியில கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே பயங்கர டாக் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கொடி அறிமுகம், அப்புறம் மாநில மாநாடு, கொள்கை அது இதுன்னு அப்படியே ப்ரோக்ரஸ்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அரசியல்ல மெயின் பிளேயர்ஸ் இருப்பாங்களா, ஃபீல்டுல களமாடக்கூடிய மெயின் பிளேயர்ஸ், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காம்படிஷன் சொல்றாங்க. ஆமா, இவரும் அவர் வேற ஒன்னா வர்றாங்க, என்ன நடக்க போகுதோ அப்படின்னா. இவரும் வந்து ஹீரோ, அவரும் முன்னாடி ஹீரோ, அது மாதிரி டாக்கு.
சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு இத பத்தி? விஜய் கோடி அடிக்காரு, பிளாக் ஆண்டம் ரிலீஸ் பண்ணிருக்காரு, பாத்தீங்களா? பாக்கலையா? பாக்கலையா? நிகழ்ச்சியில் பாத்துட்டு சொல்றேன். அவருக்கு இந்த டைம்ல என்ன வாழ்த்துக்கள்? வாழ்த்துக்கள், நன்றி, வாழ்த்துக்கள். பின்னாடி இந்த குரல் வருது, நாங்க ஈவென்ட்ல இருந்தோம். ஆமா, நம்மங்க ஷேர் பாபு அவர்கள் தான். என்னங்க நாங்க ஈவென்ட்ல இருந்தோம், நாங்க எப்படி பார்க்க முடியுதோ போய் பாக்குறோம். அதான் போறோம். தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஐடி விங்னு பேசிக்கிறாங்க, இது கூட வாங்க அவங்களுக்கு தெரியல. ஈவன்ல நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குமே, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. இருந்தாலும் அப்புறமா பார்த்து கொஞ்சம் டீகோட் பண்ணிட்டு பேசலாம்னு ஏதாவது இருந்திருப்பாங்க. பாஜகவில இருந்து என்ன குரல்கள் வருது கொடியேற்றத்தை பத்தி? அண்ணா எல் முருகன் அவர்கள் தான் பேசியிருக்காரு. இது வந்து நம்மளுடைய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நம்ம நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் கட்சி அமைக்க கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பித்து பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு அவர்கள் அரசியல் ஒரு பலமாக இருக்கிறது. நம்ம நாட்டில் அப்படி வருபவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அதிமுகவில இருந்து யாரா சொல்லியிருக்காங்களா கொடியேற்றத்தை பத்தி? நாளை மறுநாள் ஓடி போயிடலாம். காங்கிரஸ்ல இருந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? கொடி கொடி கட்சியோட கலரு கட்சியோட லெட்டர் பேடு இதெல்லாம் வச்சு மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்க. அவரோட நிலைப்பாடை வச்சு தான் மக்கள் வந்து ஒரு இவர் எந்த நிலையில் இருக்கிறாருன்றது ஒரு 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 முடிவு பெற முடியும். அப்படி தான் என்னால் முடிவு பெற முடியும். ஒரு புக்கை வந்து கவரை வச்சு என்னால் புக்குக்குள்ளே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்து தான் இந்த புக்கு நல்ல புக்காக இல்லையா நான் சொல்ல முடியுமோ இல்லையா. கவரில் நல்ல கலர் இருக்குது அதனால இது நல்ல புக்கு என்னால் சொல்ல முடியாது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் சொல்லாதீங்க, ஆமாக்கான்னு சொல்லுங்க. எலபரேட் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் அப்படி கட்சி இருக்கான்னு கேள்வி கேட்டுருவாங்க நம்மளை. நீங்கள் ஜனநாயகத்திலே எத்துறையை சார்ந்தவர்களும் பொது வாழ்வுக்கு வரலாம், மக்கள் பணி ஆற்றலாம். அதன் அடிப்படையிலே மரியாதைக்குரிய தாவாக்காவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு கட்சி தொடங்கினார், அறிவித்தார். இன்றைக்கு தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த தாவாக்காவிற்கு தமாக்கா சார்பிலே தலைவர் என்ற முறையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா இங்க பாத்தீங்களா, தாவாக்காவுக்கு தமாக்கா சார்பில் வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு கவனிக்கல. அடுத்த கூட்டணிக்கான அந்த லிங்க் தாவேக்கா தமாக்கா நல்லதானே இருக்கு? இருக்கு, இருக்கும். மக்கள் நிச்சயமாக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் வருங்காலங்களிலே வாக்களிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். தமாக்கா கூட்டணி அதில் முதன்மை கூட்டணியாக தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெறும் என்ற ரீதியிலே எங்களுடைய பயணம் தொடர்கிறது. கூட்டணி நல்லா தானங்க இருக்கும். இருக்கு, யானை சைக்கிள்ல போனா எப்படி இருக்கும்? ஜம்போ சர்க்கஸ் மாதிரி இருக்காது, நல்லா இருக்குங்க. அது இருக்கும், அவங்க முடிவு பண்ணணும்ல. ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, என்னது, இவர் பேசுனதுக்கு வேல்முருகன் அவர்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன் தாவாக்கான்னு சொல்லிருக்காங்கல்ல? ஐயோ, அது வாழ்வுரிமை கட்சி, தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி. எப்படியோ வா வந்துருச்சு இல்ல, வா வந்ததுனாலயா? தாவாக்காவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் தாமரப்பூ வெயிட்டா இறங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கட்சியில வர வாகை மலர் வர செட் பண்ணி விட்டாங்க. நம்ம இடிதாங்க என்ன கட்சியில எந்த பூ வைப்பாங்க கொடியில? அவங்களுக்கு இருக்கிற ஒரே பூ சிரிப்பு மட்டும்தாங்க. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், வேலை இல்லை என்ற சொல்லே இனி இடி இருக்கும் இடத்தில் இருக்காத நிலையை உருவாக்கவே இளைய தலைமுறைகளுக்காக தன் மூளையை முதலீடாக போட்டு நீங்கள் மூலாதாரத்தை நோக்கி நகர்ந்து இடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை முன்னேற்றும்படியாக அமைய வேண்டாமா? எதிர்கட்சியில் இருப்பவர்களுக்கு வாயிருக்கும் காரணத்தால் இடி என்ன கிழிக்க போறான் என்று மேடைக்கு மேடை மைக்கை பிடித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இடி போடும் திட்டம் அறிந்து திண்டாடுகின்றார்கள். அவர்களுக்கு ஒன்று தெரியுமா, வெட்டி எடுக்கும் போது வைரக்கல் உடைந்தாலும் சேதாரமானாலும் அதன் மதிப்பும் சிறப்பும் உயர்ந்து கொண்டேதான் இருக்குமே தவிர ஒரு நாளும் குறையாது. அதுபோல் இடியின் மதிப்பை எடை போடும் அளவுக்கு எந்த தராசும் இன்னும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. டால் அடிக்கும் வைரம் போல் எப்பவும் ஜொலி ஜொலித்துக் கொண்டிருப்பான் இடிதான். மக்கள் நலன் என் நலன் என்று வாழ்கின்றவன், இப்படி மக்களுக்காக கடமையாற்றுவதே கொள்கையாக கொண்டவன் இடிதாங்கி. கடமைன்னு வந்துவிட்டால் கனல் தெரிக்கும்படி காற்றாய் பறந்து காட்டு தீயாக சொல்லிய வண்ணம் செய்து முடிப்பான். தோல்வி அருகில் இருப்பது அறிந்தும் அதை துரத்தி அடிக்க பாருங்கள், வெற்றி தொட வெகு தூரம் இல்லை. அந்நாளில் மாற்றங்கள் உங்களை தேடி வரும் என்று துணிந்து வெற்றி நடை போடுபவனுக்கு வெற்றி நிச்சயம். அன்றாடும் மக்கள் மீது அக்கறை காட்டுவதும்
தத்தளிப்பவர்களை தோணியாக இருந்து அக்கரையில் கொண்டு சேர்ப்பதும் இடியின் கடமை. ஆனால் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத எதிர்கட்சியில் இருப்பவர்கள் என் மீது கசப்பை உமுகின்ற எதிரிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த இடி அள்ளி பருகும் சர்க்கரை பாகாக இனிக்க செய்கின்றவனாக இருப்பான் என்பதில் மாற்று கருத்தில்லை. மந்திரத்தால் மாங்காய் விடச் செய்வேன், எந்திரத்தால் தூங்கிவிடும் நாட்டை எழுப்புவேன் என்ற தந்திர பேச்சால் வலை பின்னுவது இடியின் வேலையில்லை என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.